ஜெகதீஸ்வரர் சார், புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே மக்கள் விருப்பப்பட்ட மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் கடற்கரையில் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை போட்டிருக்காங்க. எதை மையப்படுத்தி இந்த தடையை வச்சிருக்கிறாங்க? அதாவதுங்க, புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வந்து நம்ம இரு வகையா பார்க்கலாம். ஒன்னு, நிறைய வந்து பணம் படைத்தவர்கள் வந்து கேளிக்கை விடுதிகளுக்கு போவாங்க, நிறைய வந்து ஷோஸ் எல்லாம் போவாங்க, ரெசார்ட்டுக்கு எல்லாம் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். நிறைய வந்து அவங்க பணம் இருக்கு, பண வசதி இருக்கு, அதனால நாங்க அந்த மாதிரி கேளிக்கையா இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்புக்கு வந்து ரொம்ப ஒரு காமன் மேன், மிடில் கிளாஸா இருக்கிறவங்க, இல்ல வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸா இருக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு பொது பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து எப்பொழுதுமே கடற்கரைகளாக தான் இருந்திருக்கு. அது வந்து எய்தர் எலியஸ் பீச்சா இருக்கலாம், இல்ல வந்து மெரினா பீச்சா இருக்கலாம், இல்ல சைட் பீச்சஸ் சொல்கின்ற அந்த மாதிரியான கடற்கரைகளும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான எளிய மக்களுக்கானது, எளிய மக்களுக்கானதுங்கிறது எப்பொழுதுமே கடற்கரைகள் தான். இப்ப நானே வந்து ஒரு நான்கு இல்ல மூன்று நான்கு முறை வந்து நிறைய கடற்கரைக்கு தான் போயிருக்கேன், கொரோனாக்கு முன்னது காலத்துலலாம். அது வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும். அந்த கொண்டாட்டத்தை கொடுக்கறதோட ஒரு 12 மணி பிறக்கும் பொழுது நீங்க எல்லாருமே முகம் தெரியாதவர்கள், நிறைய நண்பர்கள், நிறைய பேர் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு போறதே வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியா இருக்கும், ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கும். முகம் தெரியாத நிறைய பேர் பார்ப்போம், நம்ம வீதிகளில் போயிட்டு இருப்பாங்க, நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க, எல்லாருக்குமே வந்து அந்த நேரத்துல ஒரு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து, இல்ல சொல்ல போனா எலியாஸ் பீச்சா பார்த்தா ஃபுல்லா அந்த ரோடே ஃபுல் ஆயிடும், போலீஸ் பிளாக் போலீஸ் இருப்பாங்க, சரி மக்கள் வர்றாங்க அப்படிங்கறக்காக மெரினா பீச்சா இருக்கலாம், சைட் பீச்சஸ் சொல்லி அந்த திருவான்மியூர் பீச், புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு ஒரு புத்தாண்டை ஒரு புதுமையாக கொண்டாடுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும், அப்படிதானே? ஆமா, நிச்சயமாக அந்த அந்த ஒரு அந்த புத்துணர்ச்சி, அது கொடுக்குற ஒரு புத்துணர்ச்சிங்கிறது ரொம்ப அலாதியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பொது இடத்துல இவ்வளவு மக்களோட சேர்ந்து கொண்டாடுவது, அந்த வான வேடிக்கைகளை பார்ப்பது, மக்களை வந்து மக்களோட இயல்பாக பழகுவது, இந்த 12 மணிக்கு அதற்கு பிறகு நீ வண்டி ஓட்டி வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி உண்மையிலேயே வந்து ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் நிச்சயமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து பீச் தான்ங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல. அந்த மாதிரி ஒரு இருக்கிற சமயத்துல இல்ல, இப்போ ஏன் இதை தடை அப்படிங்கிறத ஒரு அரசு கொண்டு வராங்க அப்படின்னா, பாதுகாப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு மாற்றாக அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது ஒரு தவறான பார்வை இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி கூட பொங்கல் பரிசு சொன்னோம், நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் குறை சொல்கிறாங்க, அப்போ அது வேண்டாம் அப்படின்னு. எல்லாவற்றிலும் இருந்து தடை அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நடத்தாமல் நம்ம தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற இடத்துல தானே இருக்கிறாங்க. பாதுகாப்பு கொடுப்பதையோ இல்லை சீ செய்வதிலிருந்தோ அரசு தன்னை தற்காத்து கொள்ள பார்க்குதா? ஆமாங்க, அதாவது அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம நிறைய கொண்டாட்டங்கள் பார்த்திருக்கோம், கொரோனாக்கு நிறைய கொண்டாட்டங்கள், மிக குறிப்பாக புத்தாண்டு கொண்டாட்டங்களை பார்த்திருக்கிறோம். இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அரசு பாதுகாப்பும் கொடுத்திருக்கு, இன்னும் சொல்ல போனா சில பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்துல கூட வரும்பொழுது நீங்க இந்த மாஸ்க் அணிந்து வாங்க, நிறைய கூட்டங்கள் வந்து கூட தவிர்த்த பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லா நேரங்களும் பாதுகாப்பு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து நீங்க பீச், இந்த முறை நமக்கு கொரோனா அந்த அளவுக்கு வீரியமா இல்லைங்கிறது தெரியும். இந்த ஒமைக்ரான்ங்கிற தொற்றுங்கிறது டெல்டா இருந்துச்சு, ஒமைக்கான் இருந்தது, இப்ப வந்து தொட்டங்கிறது அங்கும் இங்கும் தான் இருக்கிறது. இப்பயுமே கேசஸ் சொல்றாங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு தமிழ்நாட்டில், அந்த கேசஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இப்ப கூட பாக்குறோம். யாரும் பொது இடத்துல போகும்பொழுது கூட மாஸ்க் எல்லாம் யாரும் அணிவதில்ல, இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றதுல அதான் பிராக்டிக்கலா நடந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் அங்க என்ன பாக்குறோம், மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய இல்ல வந்து ரொம்ப வீரியமா கொரோனா இருக்கு, அதனால நம்ம வந்து வெளியே போகக்கூடாதுங்கிறோம், இல்ல மக்கள் வந்து இயல்பாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அந்த மாதிரி நேரத்துல உண்மையிலேயே நெறிமுறைகள், பாதுகாப்பு நெறிமுறைகள் கொடுக்கலாம், நீங்க வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கலாம், அதை விடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக நீ கடற்கரைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது நிச்சயமாக ஒரு பிறக்கின்ற புத்தாண்டுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை குறைக்கிற மாதிரி, ஒரு எளிய மக்களுக்கான இருக்கிற அந்த கடற்கரையை வந்து நீங்க பயன்படுத்த கூடாது என்பது மக்களுக்கு வந்து ஒரு உதவி. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே கொண்டாடுங்க சொல்றாங்க இல்லையா, பாருங்க ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 364 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம், நீங்க எங்கேயும் போகல, டிவி சாப்பிட்றோம், டிவி பாக்குறோம், தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒரு தினம் மட்டும்தான் நீங்க வந்து வெளியே வந்து நிறைய மக்களை சந்திக்கிறது, நமக்கு வந்து ஒரு ஒரு புத்தகம் ஏற்படுறது, பழைய விஷயங்கள்லாம் நம்ம அசப்பட்டு பாக்குறது, பழசெல்லாம் மறந்து நம்ம புதுசான ஒரு ஒரு ஆண்டுல எடுத்து காலெடுத்து எடுத்து வைக்க போறோம். இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கணும்னு எல்லோருமே ஒரு பொதுவான இடத்துல மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கணும் சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்க நீங்க போகக்கூடாது, 8 மணிக்கு மேல நீங்க போகக்கூடாது, கடற்கரைக்கே நீங்க போகக்கூடாது என்று சொல்லுவது நிச்சயமாக எங்களால் பாதுகாப்பு தர முடியாது. அரசாங்கத்துடைய ஒரு அவங்களோட முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஒரு பாட்டை காமிக்கிறது நான் பாக்குறேன்.